ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீட்டில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்களோட வேலைகள் தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னா வந்து இன்றைக்கி வந்து எங்களோட செடி தோட்டம் போட்டிருந்தோம். தோட்டத்தில் வந்து அவரை செடி, புடலங்காய் செடியெல்லாம் பெருசாகிடுச்சு. அதுக்கு வந்து பந்தை போட்டிருந்தாங்க அப்பா. அதுக்கப்புறம் வந்து எங்களோட சின்ன சின்ன வேலைகள், காலையில் வேலை பார்க்குறோம்ல, அதெல்லாம் அதோட சின்ன சின்ன வேலைகள் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க, நாங்கள் எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பாவை செடிக்கும் புடலை செடிக்கும் நம்ம பந்தல் போட போகிறோம். கொஞ்சம் பெருசாகிட்டு கொஞ்சம் அது தரையில் விழுந்து அப்படியே இங்கே கீழே தரையில் வந்துட்டு அப்படியெல்லாம் விழுந்து தரையில் வந்துட்டு எல்லாம் அப்படியே அதுக்காக பந்தல் போட போகிறோம். இப்போ இதான் புழல் செடி, இது இது பாவை. அதுக்காக இப்போ அப்பா வந்துட்டு பந்தல் போட போகிறோம். இப்போ ஆடு திங்க அதெல்லாம் பந்தல நாலு கால் ஆளு கால் போட்டாங்க. அங்கே ரெண்டு கால் போட்டாங்க, அங்கே ரெண்டு கால் போட்டாங்க. ரொம்ப கேட்டிருக்கேன் கூட கரெக்டாக இருக்கும். முருங்கை மரத்தை வெட்ட போகிறோம், ரொம்ப ஹைட்டாக போகுது. அதுக்காக அப்பா வெட்டாங்க. ஆமாம் ஆமாம், அப்படியே பிடிச்சா அப்படி பிடிச்சேன் பாருங்க. முருங்கை மரத்தை வெட்டி முருங்கையை பறிச்சாச்சு. இதாக இருக்கும் முருங்கை மரம். இதே அதை கட் பண்ணி அப்படியே இதையும் மூடிடுவோம். அப்படியே அப்படியே குழி எடுத்து மேல விட்டுருமாப்பா. இருக்கு அம்மா பிடிங்கிட்ட, சுத்தரம் பிடிங்கிட்டா, கீரையும் பிடுங்குறேன். கீரையும் சேர்த்து அது கீரை தானே, அதே பிடுங்குற. அம்மா இப்போ பிள்ளை பிடிங்கிட்டாங்க, அதெல்லாம் பிடுங்குறாங்க. பிடுங்கிட்டு வேறு வேறு வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை கீரை தண்டு தெளிச்சிட்டோம். அது சரியில்லை, அது அதுமாதிரி சேப்பு கீரை தண்டு தெளிக்கணும். அது பிரியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது ஒன்னொன்று செஞ்சு அப்படின்னீங்களா? அம்மா பில்லாம் பிடுங்கிட்டு பில்லு இடையில இடையில செஞ்சு கீரை அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. மாட்டுக்கு சுத்தி கட்ட பிரியாப்பா, ஏதாச்சும் ஏதாச்சும் அதில் விட சுற்றி கொண்டு போ, சுற்றி கொண்டு போகிறீங்க. அவ்வளோதானே மேலே அந்த இது சொல்லி வரும்போது அப்படியே கொடுக்க முடியாது.
இப்ப இத புள்ள புடிங்கிட்டு இதெல்லாம் எடுத்துட்டு இப்ப நான் இதல கொத்தி விட்டு திருப்பி கீழ வேத தலிக்க போறேன் போ முருங்க வெட்டணும்ல அந்த முருங்க கீழ எல்லாம் பறிச்சிட்டு அந்த போத்தை ஊண வைக்க போறேன் அப்படியே தோட்டத்திலே ஊன்றது கொஞ்சம் நல்லா புளைக்குங்கிறதுனால தோட சுத்தி காத்து போக கூடாது அப்படியா கட்டி கிடைக்கணுமா போ ரொம்ப ஆழமும் படக்கூடாது மேல தான் வைக்கணும் முருங்க பார்த்தேன் இப்போ பந்தெல்லாம் போட்டாச்சு இப்போது இப்போ கொஞ்சம் பெருசான பிறகு பந்தருக்கு கொடியெல்லாம் மேலே வந்த பிறகு நாங்கள் காட்டுறோம்